புதுச்சேரி மக்களின் நலனுக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தீவிர அரசியல் ஈடுபட்டு பிரெஞ்சு இந்திய அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு விடுதலைக்காக போராடி வெற்றி கண்டவர் தியாகி அன்சாரி துரைசாமி. இவரை குறித்து ஒரு சிறு செய்தி தொகுப்பை பார்ப்போம். புதுவை மாநிலத்தில் 1960 ஜூலை மாதம் 2 புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் வசித்து வந்த பெரியசாமி நாயக்கர் தனபாக்கியம் அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர்தான் தியாகி அன்சாரி துரைசாமி. தமிழ் மற்றும் பிரெஞ்சு பயின்ற இவர் மக்கள் நல பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இதனால் திருமணம் செய்து கொள்ளாமலே மக்கள் நலனுக்காக தனது வாழ்வை ஒப்படைத்தவர். கடந்த 1930 நடந்த காந்திய உப்பு சத்தியகிரக நாளிலிருந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு தேசிய விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து புதுச்சேரியை பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பாடுபட்டார். ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களை கண்டதும் மிகவும் வருத்தம் அடைந்த அன்சாரி துரைசாமி ஏற்றத்தாழ்வற்ற சமரசம் சமுதாயம் அமைந்திடும் பொருட்டு தனது வாழ்நாள் முழுவதும் மனிதனை மனிதனே இழுக்கும் ரிக்ஷா வண்டிகளில் செல்வதை தவிர்த்து வந்தவர். பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறைவாசம் மேற்கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து 1947 இவருக்கு சொந்தமான அன்சாரி கஃபே சூறையாடப்பட்டது. இருந்த போதிலும் மனம் தளராமல் மன வலிமையோடு பிரெஞ்சு இந்திய தேசிய காங்கிரசின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டார். பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கு பின்பு 1971 ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியின் அமைப்பாளராகவும் 1977 ஜனதா கட்சியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட வா சுப்பையா, எதுவார் குபேர், முத்துக்குமார ரெட்டியார், வெங்கடசுப்பா ரெட்டியார், ஐ கே குமரன், பக்ரிசாமி பிள்ளை போன்ற தலைவர்களுடன் இணைந்து பாடுபட்டார். பின்னர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் 4 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த அரசியல் தலைவராகவும் அன்சாரி துரைசாமி திகழ்ந்தார். 1994 ஏப்ரல் மாதம் 27 தியாகி அன்சாரி துரைசாமி இயற்கை எய்தினார். இவரது நினைவாக புதுச்சேரி அரசின் சார்பில் காந்தி சிலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அவருக்கு திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. மேலும் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட்ட இவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவரது பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளை அரசு விழாக்களாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. வணக்கம் ஐயா. 1976 நான் மேரேஜ் ஆனால் நான் வந்து இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்தவன். நான் அன்சாரி துரைசாமியுடைய மூத்த தங்கச்சியுடைய பொண்ணை மேரேஜ் ரங்கநாயகி என்றவன் மேரேஜ் பண்ணி வச்சார். 76 வந்த பிறகு நான் 77 அல்ல அங்கே இருந்தோம். அதுக்கு முற்பாடு போயிடுச்சு. 86 திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து இங்கே தங்கி அவருக்கு சேவை செய்கிற மாதிரி நிலம உண்டாயிடுது. அதனால் நான் மருமகனாக வந்தவன். இது வரைக்கும் 29 நினைவு நாள் பிறந்த நாள் அல்லாமல் செய்துன்னுக்குறேன். இவர் பிரைம் மினிஸ்டர் இந்தியா பிரைம் மினிஸ்டர் தேவோட 2000 வந்தார். இங்கே மரியாதை பண்ணார். இப்போ மொராஜி தேசாவை பார்த்தாரு. மொராஜி தேசாவுக்கு மரியாதை பண்ணாங்க. அப்புறம் இவர் நேரு வந்து இதில் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது நேரு கை கொடுத்து இதெல்லாம் பண்ணது பண்ணிடுறாங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நான் மருமகன். இவ்வளோதான மகனாக இருந்து எல்லா வேலையும் செய்து நினைவு நாள் இப்போ பிறந்த நாள் எல்லாம் செய்து இரும்பு மனிதர் தான் அவர் சொல்லுவாங்க. எதையும் துணிந்து பேசுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். எது மனசில் போட்டதோ அதை எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சொல்லிடுவார். அவரை காமராஜருக்கு ரொம்ப பிடிக்கும். காமராஜர் சொல்கிறது தான் இவர் கேட்பார். இவர் சொல்கிறது தான் காமராஜரும் கேட்பார். எலெக்ஷன் வந்தால் அவர் யாரை நிற்க வைக்கிறது போகிறதுன்னு அங்கே போய் யாராவது அரசியல்வாதிங்க போய் கேட்டால் அங்கே அன்சாரி இருக்கார், அவரை போய் கேட்டுங்க. அவர் சொன்னால் யார் ஒன்றாலும் நிறுத்துவார். அவரை போய் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியாதுன்னு காமராஜர் சொல்லி அனுப்பிடுவார். காமராஜ் இறந்ததுக்கும் அவர் இறந்ததுக்கும் அவருடைய மரணம் இருக்கு சாவுக்கு போயிட்டு வந்தார். காமராஜர் ரொம்ப மதிப்பார். இவரும் அவரை மதிப்பார். அவரும் இவரை ரொம்ப மதிப்பாங்க. எந்த சிபாரிசுக்கும் போக மாட்டார். யாருக்கும் எதுவும் செய்யவும் மாட்டார். நேர்மையாக நடந்துப்பார்.